ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நர்மதாஸ் தமிழ் கிச்சன். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, நான் வந்துட்டு அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் நான் ஒன்றையும் பிரிக்காமல் வச்சுருக்கேன். அதை அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. நான் பார்த்துட்டிங்கன்னா கிச்சனுக்கு தேவையான டூல்ஸ், அது மாதிரி கொஞ்சம் டெக்கரேட்டிவ்ஸ் தான் வாங்கியிருக்கேன். கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். பார்த்திங்கன்னா நான் மூணு இது வாங்கியிருக்கேன் பாருங்கள். நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் அன்ராப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சேஃபாக ப்ராடக்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கவரில் வந்துட்டு நான் வந்துட்டு பீஸ் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கவரில் போட்டு அமேசான் கவரில் போட்டு தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ வந்துட்டு அவங்க சேஃபாக அனுப்பிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்த பாக்ஸில் என்ன அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி ஒரு நல்ல திக்கான ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சுட்டு பில் காப்பி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பபுள் ரேப் போட்டிருக்கு. நான் வந்துட்டு இதை செட் பண்ணி காமிக்கிறேன் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது. பபுள் ரேப் போட்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா த்ர்ட் ப்ராடக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கவர் பண்ணி தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்ட் பாக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் இருக்குது. நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நான் பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சேஃபாக தான் அமைச்சிருக்காங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நான் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது குயிக்காக பார்க்கலாம் வாங்க. எல்லாத்தையும் பிரித்தாச்சு. நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் ராக் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப் ராக் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பைசஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சின்ன சின்ன கண்டெய்னர்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன் நான் வந்து ஸ்பாரில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அது பார்த்திங்கன்னா க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ வந்துட்டு அதை வந்து ஸ்டெப் ரேக்கில் வச்சா ரொம்ப அழகாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டெப் ரேக் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெப் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் தான். ஸோ வுட் கிடையாது. இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப் ராக்கை. இது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியலோடு தான் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஈஸியாக மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணால் ஸ்பேஸ் வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு இதுவும் கிடைக்கிது. இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப் ராக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டெப்பாக இருக்கும். நீங்கள் வந்து மேலே வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வந்து நீங்கள் சின்னதாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக இருக்கங்காட்டி உங்களுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதனோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 449 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வந்துச்சு. இந்த ஸ்டெப் ராக்கோட ப்ரைஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். நம்ம ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். நல்லா தான் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. இது சாட்டிஸ்ஃபையாக தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் வாங்கினதில். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த பீஸ் வேக்ஸ் அப்படின்னு ஒன்று நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எதுலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஹீலிங் லிப் பாமில் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கின் மாய்ஸ்சரைசர். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து எசென்ஷியல் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆர் லிப் கேருக்கு ஸ்கின் கேருக்கெல்லாம் இந்த வந்து பீஸ் வேக்ஸ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணலாம். நான் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். இது இதனோட ப்ரைஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 180 ருபீஸ் இதனோட ப்ரைஸ் வந்துச்சு. ஸோ இதனோட கிராம் எவ்வளோ கிராமில் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 100 கிராம்ஸு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு பேக்கிங் டேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிரி டேட் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 180 ருபீஸ் வந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நான் ஃப்யூச்சர் வீடியோவில் நான் ஏதாவது பண்ணேன்னா நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இந்த க்யூட்டான செஃப்போட அங்கே பாருங்கள் செஃப் நிற்கிற மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் இது தான் வாங்கினேன். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. சரி எனக்கு கிச்சனில் யூஸ் பண்ணால் டெக்கரேட்டிவ் பீஸாகவும் இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிளாக் போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஏதாவது எழுதி வச்சுக்கலாம்.
ஸோ கிச்சனில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் இருந்தாலும் நமக்கு சமைக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இது பிளாக் போர்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம சாக்பீஸ் வச்சு இதில் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை பிளேஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து வுட் தான் இந்த இது, நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன எப்படி இருக்குது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து பாட்டிலில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் போடுற மாதிரி உங்களுக்கு நல்லா ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரொம்ப வெயிட் கிடையாது, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஒரு இதுவும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இது சால்ட்டு போட்டுக்கலாம், தென் பெப்பர் போடுற மாதிரியும் ரெண்டு அணை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு, இது வந்து அப்படியே அட்டாச்சிங்கில் வருது. நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது என்ன மெட்டீரியல்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு செராமிக்கும் இல்லை ஒரு அந்த மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க, ஒரு உடன் மெட்டீரியல் கலந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த இது. பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வெல்கம் அப்படின்னு போட்டு அழகாக இருக்குது. அதுக்கடுத்து செஃப் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஒரு போர்டு வந்து அவர் பிடிச்சிருக்க மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த இது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது இந்த இதுவே, உங்களுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வச்சாவே ரொம்ப நீட்டாக இருக்கும், கிச்சனில் வச்சிங்கனாவே ரொம்ப அழகான லுக் கிடைக்கும். இப்படி இருக்கு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம வச்சாவே ரொம்ப அழகாக நிற்கிது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கிச்சனில் செட் பண்ணால் நமக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் வச்சு நம்ம சமைச்சோம்னா இதனோட ப்ரைஸ் பார்த்துட்டேன்னா 630 ருபீஸ் வந்துச்சு. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு, பட் வந்து ரொம்ப அழகாக இருக்கே பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இது ஒன்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். ஸோ வந்துட்டு அதனால தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் தான் நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. நான் இதனோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு நல்லா பேக்கிங்கும் சேஃபாக தான் வந்திருக்கு. நான் உங்கள் கூட நான் வாங்கினதை ஷேர் பண்ணேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் தான் வந்துட்டு நான் இப்போ அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.